நிறைய இன்சிடென்ட்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் இப்போ நிறைய இருக்குது சொசைட்டியில். அதுக்கு மெயினாக அந்த ஜங்க் ஃபுட்ஸும் ஒரு காரணமாக சொல்கிறாங்க. அப்படி இல்லை, முக்கியமாக டயபெட்டிஸ் வர்றதுக்கு காரணம் என்னென்னா, செயல் குறைஞ்சி போச்சு. தொழில்நுட்பம் எல்லாமே மெஷின் பண்ணிக்கிறது, நாம் சும்மா உட்காந்துக்கிறது தான். ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் ஒன்று சொல்கிறாங்க சுவாமி, எல்லாமே ஸ்ட்ரெஸ் இருக்குது. இப்போ முன்னே வந்து இறைவன் பால், பெரியவர்கள் பால், குருநாதர் பால் ஒரு அட்டென்ஷன் இருந்தது. இப்போ வந்து எல்லாம் டென்ஷன் டென்ஷனுங்கிற வார்த்தை தான் நிறையா இருக்குது. இப்போ ஒரு ஒரு எந்த தொழிலுக்கு போனாலும் அதில் ஒரு டென்ஷன் இருக்குது அப்படிங்கிறப்பில். விவசாயம் பண்ணாலும் அதுலேயும் டென்ஷன் இருக்குது, அவர் தானே தற்கொலையாக பண்ணிக்கிறான் பாவம். இப்போ ஜாஸ்தி சொல்கிறாங்க. இப்போது ஒரு காலத்தில் வந்து டென்ஷன்ற வார்த்தையே வந்து கேள்விப்படாமல் அப்போ கூட இருந்தது, இப்போ கொஞ்சம் அதிகமாக பேசுகிறாங்க எல்லாமே. அப்போ பேசினா நம்ம கேட்காது, இப்போ டிவியில் வந்து பேசுகிறதுனால எல்லாம் கேட்குது நமக்கு. அப்போ அவர் ஒரு வீட்டுக்குள்ளே பேசிக்கிறாங்க, அவர் ஒரு பிரச்சனை. அப்போ கம்மியாக இருந்தது டென்ஷன், இப்போ அதிகமாக இருக்குது, அப்படி ஒன்றும் கிடையாது. அப்போ கூட டென்ஷன் தான், ஏன்னா கிராமத்தில் டென்ஷன் இல்லையா? கிராமத்திலே டென்ஷன் தான், வேறு மாதிரி டென்ஷன் அவ்வளோதான் இருக்கு. முக்கியமாக இந்த டயபெட்டிஸ் குறிப்பிட்ட தன்மை பேசணுன்னா, நம்ம செய்யல ரொம்ப குறைஞ்சி போச்சு. உடல் உபயோகப்படுத்துறதே நாம் குறைச்சிட்டோம். இந்த உடல் இந்த இது ஒரு மெஷின் மாதிரி. இந்த மெஷின் எப்படின்னா, மித்த மெஷின் எல்லாமே நல்லா வச்சுக்கணுன்னா உபயோகப்படுத்தாமல் வச்சுருந்தா நல்லாயிருக்கும். அது நாம் உருவாக்கின மெஷின். இந்த படைத்தல் உருவாக்கின மெஷின் எப்படின்னா, இது உபயோகப்படுத்த தான் நல்லாயிருக்கும். உபயோகப்படுத்தாமல் அப்படியே எங்கேயோ சேஃபாக வச்சுக்கலான்னா சேஃப்டி வராது, வேறு மாதிரி ஆகிடாது. முக்கியமாக டயபெட்டிஸ்க்கு செயல் குறைஞ்சி போச்சு. செயல் குறைஞ்சி போயிடுச்சுன்னா, செயல் குறைஞ்சப்புறம் நம்ம உணவு நம்ம மாற்றிக்கணும். நாம் உணவு மாற்றிக்கலாம். நம்ம தாத்தா எப்படி சாப்பிட்ருந்தாங்களோ அதே விதமாக சாப்பிட்றாங்க. இப்போ இந்த 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 மாதிரி தர்க்கம் நிறைய பேர் வச்சுருக்காங்க. உடல் நலநிலை இல்லாமல் டயபெட்டிஸை அது இது வந்து கஷ்டப்படுறாங்க. என்னம்மா என்ன சாப்பிட்றீங்க, என்ன இப்படி தோசை சாப்பிட்ருக்கேன், என்ன எவ்வளோ தோசை, என்ன எட்டு தோசை, என்ன எட்டு தோசை வேண்டாம் உங்களுக்கு, நீங்கள் சும்மா காலையில் ஒரு பழம் சாப்பிட்டா போதும் நீங்கள் இருக்கிற இதுக்குன்னு சொன்னேன். இல்லை நம்ம பாட்டி 12 தோசை சாப்பிடுவாங்க டெய்லி, எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்காங்க இதுவாங்க தெரியுமா? அதுக்கு நான் சொன்னேன், உங்கள் பாட்டி 12 தோசை சாப்பிடுவாங்க, சாப்பிட்டாங்க அப்போ. ஆனால் அவர் ஒரு தோசை பண்ணணுன்னா இப்படி 100 தடவை பண்ணணும். நீங்கள் ஒரு தோசை பண்ணணும் சும்மா இப்படி பண்ணால் முடிஞ்சு போச்சு. இது 100 தடவை இப்படி பண்ணுறதுக்கு இப்படி பண்ணுறதுக்கு ஒன்றா, நீங்கள் எவ்வளோ குறைச்சிக்கணும் இப்போது? அப்படி குறைக்கல, பாட்டி சாப்பிட்ட மாதிரியே இப்போ சாப்பிட்டீங்கன்னா வேறு மாதிரி ஆகிடும். செயல் குறைஞ்சி போச்சு. இது ரொம்ப இது நம்ம இந்தியாவில், நம்ம நாட்டு சமூகத்தில் இது நம்ம கொண்டு வரணும். எப்போ செயல் குறைஞ்சி போச்சோ நமக்கு வாழ்க்கையில், செய்யலைன்னா நான் ஆஃபீஸுக்கு போகிறேன், நான் அது பண்ணிக்கிறேன் அப்படி இல்லை, உடலுக்கு செயல் குறைஞ்சி போச்சு. நாம் விவசாயத்தில் இருந்தால் இப்போ நம்ம என்ன பண்ணியிருப்போம்? இங்கே ஒரு அரை மணி நேரம் உட்காந்து இதுக்குள்ளே எவ்வளோ செலவு செயல் பண்ணியிருப்போம் கை காலில், அந்த செயலே இல்லை, சும்மா இங்கே உட்காந்து இருக்கிறோம். இதனால் செயல் குறைஞ்சி போனதுனால நம்ம உணவு மாற்றிக்கணும். இன்னொன்று, நாம் கான்ஷியஸாக செயல் கொண்டு வரணும். கான்ஷியஸாக செயல் கொண்டு வரணுன்னா உங்கள் ஆஃபீஸில் போய் கடுப்பார் எடுக்கிறதுக்கு ஒன்றும் வேலை இல்லை. அதனால் நாம் எக்ஸசைஸ்ன்னு வச்சுக்கிறோம், ஏதோ ஒரு எக்ஸசைஸ்ன்னு வச்சுக்கணும். யோக கலாச்சாரத்தில் பல விதமான ரொம்ப எளிமையான எக்ஸசைஸ் டெய்லி இருக்குது. இது உடல் மட்டும் இல்லை, மனநிலை, நம்ம சக்தி சூழ்நிலை, நம்ம ரசாயனத்து சூழ்நிலை மாற்றுற மாதிரி எக்ஸசைஸ் இருக்குது. இதில் எல்லாத்துக்கும் முக்கியமானது என்னென்னா, இதுக்கு எந்த எக்யூப்மெண்ட் தேவையில்லை, எங்கே இருந்தாலும் அங்கே பண்ணிக்கலாம். இதுக்கு அந்த மெஷினு இந்த மெஷினு அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இருக்க இடத்துல நமக்கு ஆரோக்கியமான ஒரு இடம் இருந்தால் போதும், நாம் அந்த எக்ஸசைஸை நாம் பண்ணிக்கலாம். இதனால் இந்த யோகா, இந்த உடல் நிலையில் செய்கிற யோகா கலாச்சாரம் ரொம்ப அளவுக்கு கொண்டு வரணும்னு இப்போ நாம் பெரிய முயற்சி பண்ணியிருக்கிறோம். இதுக்காக தான் இந்த ஆதி யோகி ஆலயம் உருவாக்குனது என்னென்னா, யோகா டீச்சர்ஸ் ட்ரெயின் பண்ணி உலகத்தில் ஒரு சரியான முறையில் ஆன்மீகத்து ஒரு வாய்ப்பு இல்லாத யோகா சொல்லி கொடுக்கக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தானே இன்னொன்று ஆன்மீகம் அவனுக்கு நோக்கம் வரும். அந்த நோக்கத்தில் செயல்பட்டுருக்குறோம். இப்போ கிராமங்கள் எல்லாமே யோகா சொல்லி கொடுத்துருக்குறோம். பெரிய மாற்றம் வந்திருக்குது மக்கள் வாழ்க்கையில். ஆனால் இன்னும் பூரா ஜனத்துறைக்கு தொடலை. இது நமக்கு ஈசாவில் இது 30வது வருஷம் ஈசாக்கு.
இந்த வருடம் நாம் ரொம்ப பெரிய அளவுக்கு யோகா தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் சேர்கிற மாதிரி செய்யணுன்ற ஒரு நோக்கத்தில் இருக்குது. இந்த அடுத்த 2 வருஷத்தில் ஏதோ ஒரு யோகா பயிற்சி எல்லார் வாழ்க்கையில் இருக்கணும்ன்ற நோக்கத்தில் இது ஃப்ரீயாக யோகா சொல்லிக் கொடுக்குறதுக்கு பல விதமான படி நம்ம இப்போ எடுத்துருக்கணும். டயபெட்டிஸ் இல்லாமல் பண்ணிக்க முடியும், கொஞ்சம் ஆரம்பத்துலேருந்தே நம்ம அந்த தேவையான செயல் வச்சுருக்கோம்.